ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டுட்டோரியல் பார்க்க போகிறோம். நம்மளோட ஆரி ஸ்டிச்சஸில் ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஸ்டிச் அப்படின்னா, ரிங் நாட் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிங் நாட் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இப்போது நம்ம அந்த ரிங் நாட் போடுறதுக்கு நம்ம வந்து நார்மல் ஸ்வேனீர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ஹூக் பார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கணும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட த்ரெட்டில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுப்போம்ல, அந்த த்ரெட்டெல்லாம் நீடிலோட இந்த ஹூக் பார்ட் வழியாக இன்சர்ட் ஆகி நம்மளால் வந்து ஸ்டிச்சஸ் போட முடியும். இந்த நீடிலோட சைஸ் வந்து நம்பர் 5 or 6 வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். முதல்ல நீங்கள் பழக போகிறீங்க அப்படின்னா, சில்க் த்ரெட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நார்மல் காட்டன் த்ரெட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த காட்டன் த்ரெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எதுக்காக ஈஸின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த காட்டன் த்ரெட்டில் எல்லா ஸ்ட்ராண்ட்ஸுமே மொத்தமாக சேர்ந்தாக்கில் இருக்கும். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 8 or 10 ஸ்ட்ராண்ட்ஸ் கிட்ட மொத்தமாக இருக்கும்போது நமக்கு வந்து அந்த பிசுறாகாது த்ரெட்டு வந்து. அதனால நமக்கு வந்து போடும்போது எல்லா த்ரெட்டும் மொத்தமாக சேர்ந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த சில்க் த்ரெட்டில் பழகும்போது ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தனித்தனியாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து சிக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடலாம். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக ஆன்லைன் ஆரி கிளாஸ் ரன் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் கற்றுக்கிட்டு சூப்பராக டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக டெஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம காட்டன் த்ரெட்டில் எப்படி ரிங் நாட் போடுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கிறேன், நார்மல் நீடில் எடுத்திருக்கேன், ஸ்விங் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து நம்ம இந்த நீடிலில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இன்சர்ட் பண்ணியாச்சு. சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன் காட்டன் த்ரெட்டில். நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ த்ரெட் தேவையோ அவ்வளோ த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி நார்மலாக நாட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நாட் பண்ணிக்கலாம். அந்த த்ரெட்டு வந்து சிக்காகாமல் பார்த்துக்கோங்க, மொத்தமாக இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், கீழே வந்து அடியில் நாட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரிங் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரேம்க்கு அடியில் நீடில் கொண்டு போயிருங்க. கீழே இருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி மேலே நான் எடுக்கிறேன். பொறுமையாக பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் இந்த ரிங் நாட் போடுறதுக்கு. இப்போ வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்டு வச்சு நான் வந்து த்ரெட்டை பிடிச்சிருக்கேன். நல்லா கவனிங்க, பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டால் நீடியில் த்ரெட்டுக்கு அடியில் வச்சு ஒரு குட்டி ரொட்டேஷன் பண்ணுறேன். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்க்கு எப்படி ரொட்டேஷன் பண்ணுவோமோ அதே ரொட்டேஷன் தான். இதில் வந்து ஒரு குட்டி ரிங் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபார்ம் பண்ணுறது தான் நமக்கு வந்து ரிங் நாட் அப்படின்ட்டு சொல்கிறோம். பாருங்கள், ஒரு குட்டியாக ஒரு சின்ன ரொட்டேஷன் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தூரம் நமக்கு ரிங்கோட அளவு வேணும் அப்படின்ட்டு பார்த்துக்கணும். நமக்கு அந்த ரிங்கோட சைஸை நம்ம எவ்வளோ வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதை பிடிச்சிட்டு நம்ம நாட் பண்ணிடலாம். இப்போ கவனிங்க, ஒன்ஸ் திரும்ப நான் அந்த ரிங் மாதிரி கொண்டு வந்துட்டு நல்லா ரிங்கை பிடிச்சிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை நம்ம இழுத்தோம் அப்படின்னா ரிங்கு வந்து கொஞ்சம் டைட் ஆகும். அதாவது ரிங்கோட சைஸ் வந்து நம்ம கொஞ்சம் குட்டியாக கிடைக்கும். அந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை வந்து லூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிங்கோட சைஸ் வந்து நமக்கு வந்து பெருசாக கிடைக்கும். இப்போ நமக்கு எவ்வளோ சைஸில் தேவையோ அந்த அளவில் வச்சுட்டு அதே இடத்துல நீடியில் பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ரிங் கிடச்சிரும். பாருங்கள், இன்னொரு தடவை நான் கூட சொல்லித்தரேன். திரும்ப அடியில் இருந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு குட்டி ரொட்டேஷன் த்ரெட்டுக்கு அடியில் நீடியில் நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டால் த்ரெட்டை நல்லா பிடிச்சிட்டு ஒரு குட்டி ரொட்டேஷன் கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது தேவையான அளவு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ நமக்கு தேவையான அளவுங்கிறத பார்த்துட்டு இப்போ ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை பிடிச்சிட்டு நீங்கள் லாக் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ரிங்கை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு லாக் பண்ணணும், நாட் பண்ணணும். புரியுதா? இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் ஹேண்டில் உள்ளதை பிடிச்சிட்டு லாக் பண்ணுறேன். இப்போ நமக்கு தேவையான ரிங்கு வந்து கிடச்சாச்சு. இந்த ரெண்டு மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக வருது அப்படின்ட்டு பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எடுத்துட்டு ஒரு குட்டி ரொட்டேஷன் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிங்கை பிடிச்சிக்கோங்க. ரிங்கை பிடிச்சிங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
பாருங்கள், நான் இப்போ லெஃப்ட் ஹேண்டில் உள்ள த்ரெட்டை மெதுவாக பிடிச்சிருக்கேன். இப்போ ரிங்கை வந்து பிடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ரிங் நாட் நமக்கு கிடச்சாச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ், இது கொஞ்சம் மீடியம் சைஸ், இது கொஞ்சம் லார்ஜ் சைஸ். மூணு சைஸ்லேயுமே நம்ம இப்போ போட்டிருக்கோம். இப்போ இந்த ரிங் நாட் ஸ்டிச்சை வந்து நம்ம எப்படி ஒரு ஃப்ளவரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், அடியில் இருந்து த்ரெட் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாரோட சென்டருக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஒரு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நான் சுற்றியிருக்கேன். நீடியில் சுற்றிட்டு எந்த இடத்துல நீடியில் எடுத்தோமோ அதே இடத்துல பஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம போட்டாச்சு. இதுதான் ஃப்ளவரோட சென்டர் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது கரெக்டாக ஒவ்வொரு பெட்டலும் நம்ம மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு பெட்டல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்படி நம்ம போடும்போது நமக்கு வந்து ஈவனாக பெட்டல்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த பிங்க் கலர் த்ரெட்டு வச்சு தான் நான் வந்து இப்போ வந்து ரிங் நாட் வந்து போட போகிறேன். இப்போ அதுக்கு வந்து கரெக்டாக ஃப்ரெஞ்ச் நாட்டோட பக்கத்துலேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு முதல்ல போடுறேன். நீடில் எடுத்துட்டு பாருங்கள், நான் முதல்ல டுட்டோரியலாக சொல்லி தந்த அதே ப்ரொசீஜர் தான். மெதுவாக பொறுமையாக. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த த்ரெட் எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா லைட்டாக அப்படி த்ரெட்டை முறுக்கிக்கோங்க. லைட்டாக அப்படி திருகிட்டு நீங்கள் வந்து ரிங் நாட் வந்து போட்டுடலாம். நல்லா மேலே உள்ள ரிங்கை வந்து பிடிச்சிட்டு கரெக்டாக நீடியில் எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணி வெளியெடுத்துருங்க, கீழே இழுத்துருங்க. அவ்வளோதான், ரிங் நாட் போட்டாச்சு. இது போல் இதுக்கு ஆப்போசிட் சைடும் நம்ம அதே ரிங் நாட் வந்து நம்ம போட்டுடலாம். இந்த ரிங் நாட் வந்து எப்படி சொல்கிறது, பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸில், குர்த்தியில், குழந்தைங்க பட்டு பாவடை சட்டை எந்த இடத்துலனாலும் நம்ம போடலாம். ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுக்கும். நம்ம அந்த டைம்லலாம் பெரும்பாலும் நம்ம வந்து சில்க் த்ரெட் தான் இந்த ரிங் நாட்க்கு யூஸ் பண்ணுவோம். காட்டன் த்ரெட் வந்து மேக்ஸிமம் அதிகம் எடுக்க மாட்டாங்க. அந்த ரிங் நாட்க்கு வந்து இந்த சில்க் த்ரெட் தான் ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஆனால் சில்க் த்ரெட்டில் போடும்போது கொஞ்சமாக உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் முதல்ல வந்து இந்த காட்டன் த்ரெட்டில் பழகுங்க அப்படின்ட்டு சொல்கிறது. நீங்கள் தேவைன்னா அந்த காட்டன் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான த்ரெட்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. வீடியோ நல்லா கவனிங்க. நீங்களும் இது போல் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நான் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். அப்புறமா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி கீழே எடுக்கிறீங்கல்ல, அப்போது வந்து நம்ம மொத்தமாக எடுத்த த்ரெட் எல்லா த்ரெட்டும் வெளியே வந்துட்டா அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கணும். சில டைமில் பாதி த்ரெட் வந்து பாதியிலே நின்றுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் கூட போடுவோம். அப்படி இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் வந்து அடியில் வந்து நோட் பண்ணிக்கணும், எல்லா த்ரெட்டையும் நம்ம கீழே வந்து இழுத்துட்டோமா அப்படின்ட்டு நோட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படின்ட்டு சொல்லித்தரேன். சில்க் த்ரெட்டில் நான் டபுள் கலர் எடுத்திருக்கேன். இப்படி ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு த்ரெட்டில் உள்ள எண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டு த்ரெட்டில் எண்டையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு எவ்வளோ தூரம் லென்த் நம்ம தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த த்ரெட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நான் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு வந்து 12 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டு த்ரெட் எடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு எவ்வளோ தூரம் லென்த்து தேவையோ அந்த தூரத்துக்கு இந்த த்ரெட்டை நம்ம பிடிச்சிட்டு அகெயின் இன்னொரு தடவை வந்து நம்ம அந்த த்ரெட்டை பிடிச்சி நம்ம வந்து நாட் பண்ணால் நமக்கு வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், அந்த லென்த்து மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல. இப்போ நான் த்ரெட் வந்து எடுத்துட்டேன். என் நாட் போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்படி நீடியில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கொஞ்சம் த்ரெட்டை கொஞ்சம் நம்ம இழுக்க போகிறோம். லைட்டாக இழுக்கும் போது இந்த த்ரெட்டானது கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ வந்து லைட்டாக அந்த நீடியில் வச்சு நான் லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு வந்து த்ரெட்டு வந்து கொஞ்சம் நல்லா முறுகுது. அப்படி திருகும்போது நமக்கு வந்து எல்லா த்ரெட்டும் கொஞ்சம் சேர்ந்தாக்கில் கிடைக்கும். இது வந்து ஒரு குட்டி டிப்ஸ். இப்போ பாருங்கள், த்ரெட் வந்து ஒரு குட்டி ரொட்டேஷன் கொடுத்துட்டு அந்த ரிங்கை வந்து நல்லா கையை வச்சு பிடிச்சிட்டு த்ரெட்டை இழுத்துக்கோங்க. கீழே எல்லா த்ரெட்டும் நமக்கு மேலே வந்து வந்துட்டா அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கணும். நாட் நல்லா விழுந்திருக்கா அப்படின்ட்டு நோட் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் நோட் பண்ணலை அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிரும். இப்போ நான் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நம்ம போட்டுட்டு கரெக்டாக நம்ம இடத்துல நீடியில் பஞ்ச் பண்ணுறோம்.
சப்போஸ் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக இழுத்து செக் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாருங்கள். நம்ம அடுத்த ரிங் நாட் போடும்போது தான் அதுக்கு முந்தின ரிங் நாட் என்ன ஆகுது அப்படின்ட்டு தெரியும். இப்போ பாருங்கள், நான் ரிங் நாட் போட்டுட்டேன்னா இப்போ அடுத்த ரிங் நாட் நான் போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அடுத்த ரிங் நாட் போடுறதுக்குள்ளே நம்ம கீழே நல்லா த்ரெட்டை இழுக்கும் போது அது ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிடுது பார்த்தீங்களா. அதுக்காக தான் அந்த ரிங்கை நல்லா பிடிச்சிட்டு த்ரெட்டு வந்து ஃபுல்லாக நம்ம இழுத்துட்டோமா, கீழே எல்லா த்ரெட்டும் வந்துட்டா அடியில் அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை பொறுமையாக பண்ணுங்கள். லைட்டாக த்ரெட்டை கூட முறுக்கிக்கோங்க. முறுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸி. பாருங்கள், அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு ஃப்ளார் டிசைனில் நம்ம கொண்டு வந்துடலாம். நம்ம காட்டன் த்ரெட்டில் போட்டோம்ல அதே டைப்பில் கொண்டு வரலாம். த்ரெட்டை வந்து கொஞ்சம் முறுக்கிட்டேன். முறுக்கிட்டு பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ வந்து ரெண்டு சைடு நான் முதல்ல சென்டர் வந்து நான் போடலை, ஃப்ரெஞ்ச் நாட் போடலை. போடாமல் சைடு முதல்ல பெட்டல்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அந்த குட்டி குட்டி த்ரெட் வெளியே தெரியுதில்ல, அதெல்லாம் நீங்கள் கீழே வந்து ஒவ்வொரு த்ரெட்டாக பிடிச்சி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த த்ரெட் எல்லாமே நமக்கு கீழே வந்து வந்துடும். அதெல்லாம் வந்த பின்னோடு தான் நீங்கள் வந்து உங்கள் கையை வந்து ரிமூவ் பண்ணணும் ரிங்கிலிருந்து. இப்போ அடுத்தது முதல்ல போட்ட மாதிரியே முதல்ல ஒரு பெட்டல் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் போடுறேன். அதுக்கப்புறமா மேலே ஒரு பெட்டல் கீழே ஒரு பெட்டல் நம்ம போட போகிறோம். அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ அடுத்த பெட்டல் இப்போ மேலே போடுறேன். அந்த சென்டர் மட்டும் கொஞ்சம் விட்டுக்கோங்க, நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடணும்ல அதுக்காக கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்டில் எழுதுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ அடுத்த பெட்டல் போட்டுட்டு இப்போ வந்து இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு பெட்டல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃப்ளார் வந்து ரெடி ஆயிரும். பொறுமையாக பண்ணுங்கள் சரியா. பொறுமை மட்டும்தான் ரொம்ப ரொம்ப வேணும் இந்த ஸ்டிச்சுக்கு. த்ரெட்டு வந்து ஒருவேளை ஃப்ரெஞ்ச் நாட் ஆகிட்டு அப்படின்னா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, திரும்ப ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் போட்டாச்சு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஃப்ளார் டிசைன் மட்டும் கொண்டு வந்திருக்கிறேன், நல்லா வந்திருக்குல்ல. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க. நம்மளோட ஆன்லைன் ஆரி கிளாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. இது போல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 ரூபீஸ் காயின் எடுத்துக்கோங்க. காயினை வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே எத்தனை பெட்டல்ஸ் வருதோ ரிங் நாட் அத்தனை பெட்டல்ஸ் வந்து நீங்கள் ஃப்ளார் டிசைன் உருவாக்க போகிறீங்க. நான் சுற்றி வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும் ரிங் நாட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 2 லேயர் 3 லேயர் போட்டு நடுவில் ஒரு ரிங் நாட்டோ சாரி ஃப்ரெஞ்ச் நாட் அப்படி இல்லைனா ஒரு மோத்தி பீட் ஏதாவது கொடுத்து ஃப்ளார் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 3 ஃப்ளார் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து குரூப்பில் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இன்னும் நிறைய கிளாஸ் டியூட்டோரியல்ஸ் நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.